சம்மர் சீசன் வந்தாச்சு, ஸ்கூல் காலேஜ் லீவ் விட்டாச்சு, நம்ம ஜாலியாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சோலோவாக ட்ரிப் போகலான்னுலாம் நம்ம பிளான் பண்ணுவோம். சம்மர் சீசன்றதுனால கண்டிப்பாக அது ஒரு ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நானும் எங்கள் அண்ணாவும் ஹில் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருக்க ஒரு ஹிடன் ஸ்பாட், அது ஒரு ரிவர், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் சாப்பிட்டு வர போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் கோத்தகிரியில் இருக்க கோலிக்கரை ரிவருக்கும் லஞ்சுக்கு ஃபேமஸான ஒடியா ரெஸ்டாரண்ட்டுக்கும் தான் போக போகிறோம். காலையில் வீட்டிலேருந்து கிளம்பவே லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம திருப்பூர்லேருந்து அவினாசி, அன்னூர், மேட்டுப்பாளையம் வழியாக கோத்தகிரி போக போகிறோம். எனக்கு கோத்தகிரி மட்டும் இல்லை, ஊட்டி கொடாலுமே அவினாசியிலேருந்து அன்னூர் வழியாக போக தான் பிடிக்கும். என்ன தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தாலும் ரோடு போக போக அப்படியே டிராஃபிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே ஃபுல்லாக மரமாக சைடில் வாழை மரம், தென்னை மர தோப்புங்களெல்லாம் தாண்டி தான் போவோம் நாம். ஒரு வழியாக ஹில்ஸ் ரோட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்தாச்சு. ஓடாந்துறையிலேருந்து ரைட் எடுத்து நேராக போனோன்னா ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வரும். இந்த ரோட்டில் நைட் டைமில் யானைகளெல்லாம் வரும், நைட் டைம் வர்றதே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். என்னதான் ஊட்டி ரோட் மாதிரி ஹேர்பின் பென்ஸ் அதிகமாக இல்லைனாலும் இங்கேயும் ரோட்ஸ் நல்லாவே வளைஞ்சு நெளிஞ்சு தான் போகும். முக்கியமாக நீங்கள் எப்போவுமே வளைவில் முந்தாதீங்க. ஓடாந்துறையிலேருந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பித்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸில் மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் வரும். நீங்கள் அங்கே நின்று உங்களை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மேட்டுப்பாளையமோட வியூவை மேலேருந்து பார்க்கலாம். ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். அங்கே பார்த்து முடித்த கையோட நம்ம நேராக குஞ்சப்பனை செக் போஸ்ட்லாம் தாண்டி கோத்தகிரி செக் போஸ்ட், அதாவது கோத்தகிரிக்கு 16 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி கோத்தகிரி செக் போஸ்ட் தாண்டின உடனே ஒரு ஃபஸ்ட்டு ரைட் வரும். நீங்கள் அப்படியே கீழே இறங்கினீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே நேரோவாக சிமெண்ட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரியான ரோடுக்கு கண்டிப்பாக 2-வீலரில் வர்றது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஆப்போசிட்டில் இன்னொரு காரோ லாரியோ வந்துச்சுன்னா நம்ம சோழி முடிஞ்சு. கிளென்பர்ன் எஸ்டேட் ரோடெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா ரோடு கீழே போயிட்டே இருக்கும். அதோட எண்டில் நம்மளோட ஹிடன் ஸ்பாட் கோலிக்கரை ரிவர் இருக்கும். இந்த இடம் பீஸ்ஃபுல்லாக, ரொம்பவே ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறும் வாட்டர் ஃபால் ஆகிற சவுண்ட் மட்டும்தான் கேட்கும். சம்மர் டைமுன்றதுனால தண்ணி அவ்வளோவா இல்லை, ஆனால் நவம்பர் டிசம்பர் அப்போ வந்தோம்னா இங்கே தண்ணி நிறையாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆத்து தண்ணி மலை உச்சியிலேருந்து வந்து கீழே பவானி சாகர் டேமுக்கு டைரெக்டாக ரீச் ஆகுது. இங்கே நீங்கள் ஃபேமிலியோடு வந்திருந்தீங்கன்னா, இன்கேஸ் லஞ்சும் கொண்டு வந்திருந்தீங்கன்னா இங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு செம்மையான பிளேஸாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சூப்பராக இருக்கும், சோலோவாக வந்தாலும் இந்த இடம் சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, கண்டிப்பாக பிளாஸ்டிக் பாட்டில் எதுவும் வந்து கொண்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆற்றுல தூக்கி போடாதீங்க. அது வாட்டர் மட்டும் பொல்யூட் பண்ணாது, அங்கே இருக்க மரத்துக்கும் ஹார்ம்ஃபுல் தான், அனிமல்ஸுக்கும் ஹார்ம்ஃபுல் தான். இந்த பிளேஸ் பார்த்ததில் நான் ரொம்பவே ஹாப்பி, மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அதே ரிலாக்ஸேஷனோட வயிற்றை ஃபுல் பண்ணலான்னு சொல்லிட்டு லஞ்ச் டைம் ஆச்சுன்னு கிளம்பிப்போம். என்ன தான் வயிறு பசியாக இருந்தாலும் போகிற வழியில் இருக்க சின்ன சின்ன பூ, மலையோட அழகு, இதெல்லாம் பார்க்காம இருக்கவே முடியலை. அதுவும் போகிற வழியில் 2-3 டீ இண்டஸ்ட்ரி வேற, அப்பா அந்த ஸ்மெல் அப்படியே ஆளே தூக்குச்சு. கோலிக்கரையிலேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டர்ஸில் அரவேணு, அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து நேராக உள்ளே வந்தீங்கன்னா அரவேணுலேருந்து 4.5 கிலோமீட்டர்ஸில் ஒடியா ரெஸ்டாரண்ட் ரீச் ஆகிடலாம். We'll give you a chance.
ரொம்பவே முக்கியமான சஜஷன் என்னென்னா, நீங்கள் மேப் போட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி எந்த விதமான நேம் போர்டோ சைனோ கிடையாது. ஸோ இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறோம். ரெஸ்டாரண்ட்டு ஓப்பன் டைனின்னு, பக்கத்துலேயே லேக்கு, லேக் ஃபுல்லாக மீன், அப்படியே அதை சுற்றி மரம் செடி, பார்க்கவே கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டோடையே யோசிச்சிங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை எங்கேயோ பார்த்துருக்குமேன்ற ஒரு கேள்வி வரும். ரொம்ப யோசிக்க வேணாம், இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம கவலை வேண்டாம் படத்துலையும் யாயும் யாயும் சாங்லேயும் வரும். ரெஸ்டாரண்ட்டோட இன்டோர் அவுட்டோர் ஆம்பியன்ஸ் பார்த்துட்டே நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணோம். முக்கியமான விஷயம், இந்த ரெஸ்டாரண்ட் வந்து மதியம் 12:30 ஈவினிங் 3:00 வரைக்கும் தான் இருக்கும். வீக் டேஸில் பிரச்சனை இல்லை, ஆனால் வீக்கெண்டில் வரும்போது ஒன் டே ப்ரியராகவே கால் பண்ணி அவங்கக்கிட்ட டேபிள் புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் எடுத்துக்கல, நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் வித்தின் 5 minutes வந்துருச்சு. அப்படியே அந்த வியூவையும் லேக்கையும் பார்த்துட்டே சாப்பிட்டோம். மேன்மேடு லேக்கு தான், இருந்தாலுமே அது ரொம்பவே நேச்சுரலாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. உண்ட களைப்பு தொண்டனுக்கும் இருக்கும் இல்லையா, அதனால ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். அந்த லேக்கில் இருக்க மீன்களெல்லாம் பார்த்துட்டும் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பிட்டதுக்கு பே பண்ணியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் டைம் இருக்குது, வேறு எங்கேயாவது பக்கத்தில் போகலான்னு பார்த்தப்ப தான் கேத்தரின் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. மேப்பில் பார்த்தப்போ வெறும் 1 kilometer தான். சரி போய் பார்ப்போமேன்னு போய் பார்த்தா, பட் எங்களோட பேட் டைமாக என்னன்னு தெரில, கேத்தரின் வாட்டர் ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கிறதுனால 6 months ஓப்பன் ஆகாது, மேபி அக்டோபர் நவம்பரில் ஓப்பன் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் யாராவது அங்கே போகிறீங்கன்னா இது பெஸ்ட் டைம் இல்லை போய் பார்க்க, நீங்களும் அக்டோபர் நவம்பருக்கு மேலே போய் பாருங்கள், அதுவும் கேரண்டி கிடையாது. இருந்தாலும் வாஸ் அ கிரேட் டே அவுட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஹிடன் பிளேசஸ் ஏதாவது இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.